ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாக்கியகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹரி அஸ்மத்குருபரம்பராயே நமஹ. நேற்று ஸ்லோகத்தில் வெட்டு திருஷ்டிக்கு கர்த்தா பரமாத்மாதான், அது திருவர்கரணத்தில் சாட்சாத் கர்த்தாவாக இருப்பான், அனுப்பிரவேசத்தில் அந்தந்த ஜீவத்வாரா கர்த்தாவாக இருப்பான், அதே எஷ்டு திருஷ்டியில சதுர்முக சரீரியாக கர்த்தாவா இருப்பான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிய நாமரூபே வியாகரவாணி சாசாம் திரௌதம் திரௌதம் ஏகேகாம் கரவாணி. இங்க வந்து ஆரம்பத்துல அந்த அகம்னு இருக்கு, அகம் அனேன இந்த முதல் வேற்றுமை, மூணாவது வேற்றுமை, இதை எப்படி அன்வயிக்கிறது, எது எங்கு அன்வயிக்கும் அப்படின்னுட்டு. இது வியாகரணம் படித்தவாளுக்கு, இல்லை இலக்கணம் படித்தவாளுக்கு ஓரளவு புரியும். அதை கொஞ்சம் எனக்கு என்னால் முடிஞ்ச வரையும் அதை என் இணைய வந்து சொல்ல பார்க்குறேன், புரியணும்னு நினைக்கிறேன். இப்போ பொதுவாக நான் நாம் இதை செய்ய போகிறேன், அத நாமனால் நாமனால் செய்யப்படுகிறது, என்னால் செய்யப்படுகிறது, நான் செய்கிறேன், நான் செய்கிறேன் சரியா அமைஞ்சிருச்சு, என்னால் செய்யப்படுகிறதுன்றது சரியா அமையிறது. ஆனால் நான் அவனால் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த நான் அவனால் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த அவனால்றது எங்க அன்வைக்கும், எங்க முடியாது, இது புரிய மாட்டேன்றது. அதுக்கு அத்வைதிகள் என்ன பண்றா அப்படின்னாக்க, இந்த ஜீவனும் பரமாத்மாவும் ஒண்ணுதானே, ஜீவ ஐக்கியம் தானே இருக்கு, பிரம்ம ஜீவ ஐக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுனால எங்களுக்கு எல்லாம் சரியா போயிடுறது, எல்லாமே எங்களுக்கு சரியா போயிடுறது அப்படின்னு இந்த அத்வைதிகள் எல்லாம் சொல்றார். ஆனால் அதை நாம ஒத்துக்க மாட்டோமே. அதாவது அவன் என்ன சொல்ற, அத்வைதிகள் ஜீவேன ஆத்மனா அப்படின்னு இருக்கு. அப்போ ஆத்மனான்னாக்கா என்னாலேன்னு அர்த்தம், ஜீவேனாக்கா ஜீவனால, ஜீவனால என்னால, நான் ஜீவனால் என்னால் அப்படின்னு சொன்னாக்கா மூணு ஒத்து வரலை, அன்வைக்க மாட்டேன்றது. அதுக்கு என்ன பண்றாவ அப்படின்னாக்கா, ஜீவனா இருக்கிற என்னால, ஜீவனா இருக்கிற என்னாலும், அதாவது ஜீவனுக்கு தான் தேகத்துல பிரவேஷ்டா, இந்த உடம்புல பிரவேசிக்கிறவன் ஜீவன், ஈஸ்வரனோ வியாகர்த்தா வியாகரணம் பண்றவன், ஜீவன் இந்த உடம்புல பிரவேசிக்கிறான். நேற்று சொன்னோம், நம்ம என்ன சொன்னோம், ஜீவ சரீரியான பரமாத்மா அந்தந்த ஜீவனை கொண்டு இவன் அனுப்பிரவேசம் பண்றான் அப்படின்னு சொன்ன நேற்று. அப்புறம் இவன் என்ன சொல்றான், ஜீவன் இந்த உடம்போட பிரவேசிக்கிறான், வாஸ்தவம் எல்லாரும் ஒற்று இருக்கிறது. அது அதே மாதிரி வியாகரணமா பரமாத்மா பண்றான்றது. இந்த ரெண்டுத்துக்கும் எப்படி ஒத்து வரும், மொத்த அனுப்பிரவேசம் ஜீவன் பண்ணுவான், பரமாத்மாவை வியாகரணம் பண்ணுவான்னாக்கா ஏக கர்த்தத்துவம் எப்படி வரும், ஒரே கர்த்தாவது எப்படி வரும், அது வராது. ஏன்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம், மூணுத்தையும் ஒரே கர்த்தா, உபனிடத்தை அப்படியே சொல்லி எடுத்தோம், அகம் அனையான தேவையான ஆத்மனா அனுப்பு வச்சு நாம ஒரு வியாகரவாணி தாசாம் திருவதம் திருவதம் ஏகைகம் கரவாணி. வியாகரண கர்த்தத்துவம், திருவத்கரண கர்த்தத்துவம், அனுப்பிரவேச கர்த்தத்துவம், மூணுமே பரமாத்மாவுக்கு தான் முக்கியமாக இருக்கு. ஆனால் தன்னுடைய சரீரமான ஜீவனை கொண்டு சதுரமுகனை கொண்டு அந்த மாதிரி சொல்லணும்னு நம்ம சொல்லிட்டோம். இவாளோ வியாகரண கர்த்தா வேற, இந்த அனுப்பிரவேச கர்த்தா வேறன்னு சொன்னாக்க, அந்த ஏக கர்த்தருக்கு தொம்புத்தே அப்படி கேட்டாக்க, அமராத்து சொல்ற ஜீவனும் ஈஸ்வரனும் ஒத்தர் தான் எங்க சித்தாந்தத்துல, அதனால ஜீவனான தானே அனுப்பிரவேசம் பண்றேன், ஜீவனான நானே, அதான் ஜீவன பிரம்மம் ஒண்ணுதான்,
நானே உபதேசம் பண்றேன், நானே வியாகரணம் பண்றேன், நானே திருக்கரணம் பண்றேன். அதனால இந்த மாதிரி ஜீவேன ஆத்மனும் சொல்லி, அகம்னு சொல்லி, வியாகரவாணி கரவாணியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் ஐக்கியம் சொல்லணுமா, ஜீவத்துக்கும் பிரம்மத்துக்கும் ஐக்கியம் சொல்லணும். அதுக்கோசரம் இந்த மாதிரி அகம்னு பிரிச்சு, அனைவன ஜீவன் ஆத்மனானும் தனியா பிரிச்சு, வியாகரவாணி கரவாணியும் சொல்லிவிட்டுக்கணும். அதனால அத்வைத சித்தாந்தம் தான் இந்த வாக்கியத்தினால சொல்லப்படுறது அப்படின்னுட்டு அத்வைதிகளுடைய பட்சமா இருக்கு. அதை இப்ப கண்டனம் பண்ணணும். அதை கண்டனம் பண்ணி நம்ம சித்தாந்தம் என்ன அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல ஐக்கியன்றத சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க நாங்க என்ன சொல்றோம் பார்த்துக்கோ, இதுவரைக்கும் தான் எத்தனை அதிகாரம் இருக்கு, ஒவ்வொரு அதிகரணத்திலையும் அம்ச அதிகரண பர்யந்தம், ஜீவன் வேறு பிரம்மன் வேறு, ஜீவன்கிறது அம்சம், பிரம்மாங்கிறது அம்சி, ஜீவன்கிறது சரீரம், பிரம்மான்றது சரீரி, இப்படி அம்சாம்சபாவம், அது மாதிரி சரீர சரீர பாவம், சரீர ஆத்மபாவம், நியந்திரண யாமிய பாவம், இப்படி எத்தனை சொல்றோம். இவைகள் அத்தனையும் வச்சுட்டு பார்த்தாக்க இந்த இடத்துல ஜீவன் வேறு பரமாத்மா வேறுன்னு சித்திச்சு, இந்த மாதிரி சித்திக்கிறது கூட நித்தியமான பேதம், அது பரஸ்பரம் நித்தியமான பேதம். அதே மாதிரியே அச்சேதனம் வேறு, ஜீவன் வேறு, பரமாத்மா வேறுன்னு நம்ம ஸ்தாபிச்சிருக்கோம். இவ்வளவு தானும் சொல்லிருக்கிச்ச, அதை விட்டுட்டு நீங்க வந்து இது மாதிரி ஜீவனும் பிரம்மும் ஒண்ணு அதுதான் இங்க சொல்றது அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும். அது மாதிரி நாங்க ஏற்கனவே இன்னொன்று சொல்லிருக்கோம், நீங்க எந்த சப்தம் சொன்னாலும் சரி அது பரமாத்ம பரியந்தம் போகும். அகம்னு நான் என்ன சொன்னா கூட சரி, மச்சரீரி பரமாத்மா, என்னை சரீரமாக உடையவன் என் பெருமான் அப்படின்ற அளவுக்கு நாங்க போனோம். ஏற்கனவே நம்ம வந்து தேஜோதிகள் இடத்துல பார்த்துருக்கோம், சரமோ அச்சரமோ, சேதனமோ அச்சேதனமோ, அனைத்துமே பரமாத்மா ஆட்சியாக தான் இருக்கும். வேதாந்தம் தெரியாததால் தான் எல்லாம் நான் தான் தனித்தனியா பிரிச்சு பார்க்கிறார். வேதாந்தம் தெரிஞ்சவா எல்லாமே பரமாத்மா சரீரமாக பார்ப்பார். அதனால சரீர சாட்சி சத்தங்கள் அனைத்தும் சரீர பரியந்தம் போகணும், குணவாட்சி சத்தங்கள்னா குணி பரியந்தம் போகணும். சேப்பா இருக்குன்னு கடம் சேப்பா இருக்குன்னா என்ன சேப்பெல்லாம் தனியா இருக்க முடியுமாண்ணா, அந்த எந்த வஸ்து அந்த சோப்பு இருக்கோ அந்த சோப்பு நிறம்ன்றது அந்த வஸ்துவோட சேர்ந்து சொல்லணும். இதுதான் நம்ம வந்து குண குணி சரீரம் சரியை அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த கிரமம் சொன்னதுனால எல்லாமே எப்படி அர்த்தம் பண்ணணும் அப்படின்னா, ஜீவேனு சொன்ன அர்த்தம் ஜீவ விசிஷ்டேன ஆத்மனா, ஜீவ விசிஷ்டம்னா அர்த்தம் ஜீவ சரீரியான ஆத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி சொன்னோம்னாக்க பகவத் பரியந்தம் பண்ணணும், அது அழகான அன்மயம். அதனால இப்ப என்ன சொல்லணும், அகம் நான் என்னுடைய சரீரமா இருக்கக்கூடிய ஜீவனோட கூட்டினாக சேர்ந்து ஜீவாத்மா ஜீவ சரீரியான என்னால் என்ன இந்த நாமரு அனுப்பிரவேசம் பண்ணப்படுறது, நாமரூப ஜாகரணம் பண்ணுகிறேன், திருவர்காரணத்தை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லணும். இந்த கிரமத்தை சொன்னேன்னாக்கா அப்ப என்ன ஆகும், ஆத்மனா அப்படின்னா ஆத்மா இருக்கோ அது சேனைன்னு சொல்ல கூடாது, சொன்னால அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஜீவன் வேற இல்லையோ. இத ஒரு வியாகரண விஷயம், திருதியாக பக்தி இருக்கிறது மூன்றாவது வேற்றுமை, அது வந்து கர்த்தரி கர்த்தரி சொல்லாது, கர்த்தாவ சொல்லவே சொல்லாது, என்ன அனபிகிதே கர்த்தரி அப்படின்னு சொல்லணும். அனபிகிதே கர்த்தரினா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதாவது கிரியாபத அனுபவங்கள் நைச்சல், ராமேன ராவணம் ஹன்யதே அப்படின்னு சொல்லி, ராமஹா ராவணம் ஹந்தி
ராமா ராவணன் ஹந்தி, ராமன் ராவணனை கொன்றான். இந்த ஹந்திங்கிறது கிரியாபதம், வினைச்சொல். அந்த வினைச்சொல்னால அந்த வினைச்சொல்னால ஹந்தின கர்த்தா சொல்லப்பட்டான். ஹந்தினா ஹனட கர்த்தா, சொல்லுவதில் யார் சொல்கிறானோ அவன் சொல்லப்படுகிறான். அதனாலதான் ஹந்தின்னு சொன்னதுனாலதான் ராமஹான்னு வந்தது. ராமஹா ராவணன் ஹந்தின். ஆனா பாருங்க, ஹந்தே ராவணோ ஹந்தே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஹந்ததேன்றதுனால கொல்லப்படுகிறவன், கர்மா கொல்லப்படுகிறவன் சொல்லப்படுகிறான். அதனால அப்ப என்ன உங்களுக்கு திருப்தியா இருக்கு? அந்த அந்நியத்தேன் வினை சொல்னால கர்த்தா சொல்லப்படவில்லை, கொல்லப்படுகிறவன் சொல்லப்படுறான். ஆனால் ராமேன ராவணோ ஹன்யதே ஹதஹா அப்படின்னு சொல்லு. இப்ப இவன் என்ன கேட்கிறா? அனுப்பிரவிஷ்ய அப்படின்றது. அனுப்பிரவிஷ்ய அனுப்பிரவிஷ்யதே, உள்ளே பிரவேசிக்கப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த அர்த்தம் வந்து ஜீவன இருக்கு, ஆத்மதான் இருக்கு. ஆத்மதானத்துக்கு தன்னாலும் சொல்ல முடியாது. ஏன்னாக்கா தான் இங்க கர்த்தா இல்லையே. அனுப்பிரவிஷ்ய அப்படின்னு சொன்னாக்க அந்த அந்நியத்தைன்ற மாதிரி அனுப்பிரவிஷ்யத்தைன்னு அர்த்தம், உள்ளே பிரவேசிக்கப்படுகிறான். அப்போ ஜீவேனன் திருப்தியாதான் கர்த்தாவில் வரும். அதனால ஜீவம் தான் ஜீவாத்மம் வச்சது. ஜீவேன ஆத்மானாக்கா ஆத்மான பரமாத்மா கிடையாது, ஜீவேன ஆத்மா ஜீவாத்மா தான் இங்க சொல்லப்படுறோம். அதனால அந்த மூணாவது விபக்தியினால சொல்லப்பட்ட ஜீவேன ஆத்மான்றது ஜீவனை தான் சொல்லும். அது அனுபவத்துக்கு ஜீவன் தான் கர்த்தா. அதனால அத்வைதம் வராது என்று வேதிகள்லாம் சொல்ற, வேதிகள்லாம் அந்த மாதிரி சொல்ற. ஏன்னா அவன் நம்ம சொல்ற மாதிரி ஜீவனையும் பெருமாளையும் என்றைக்கும் சேர்க்க மாட்டாவும், சரீராத்மும் பாவமோ சித்த வேஷமோ வரவே வராது. அதாவது அனுப்பிரவேசத்துல ஜீவாத்மாவே கர்த்தா, யாகரணத்திலேயோ திருவுக்கரணத்திலேயோ பரமாத்மாவே கர்த்தா. அதனால அத்வைத பட்சம் இங்க வராதுன்னு அவா சித்தாந்தம். ஏன்னா நமக்கு எப்படி இல்லைக்கா? அத்வைதிகளையும் தள்ளிடணும், வேதிகளையும் தள்ளிடணும். அந்த கிரமத்தில இப்ப போயாகணும். அந்த கிரமம் எப்படி அப்படின்னாக்கா, நீ ஜீவன் கிட்ட கர்த்தத்துவம் சொல்லவே முடியாது, கர்த்தத்துவம் சொல்ல முடியாது. அவன் வந்து தெரிய கர்த்தத்துவம் பாருங்க, அது வரவே வராது. ஏன் வராது அப்படின்னு சொன்னாக்கா, நான் வந்து ஒரு சொல்லிக்கோங்க, சைத்ரன் ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிடுகிறான் அப்படின்னு சொன்னோம். இவன் பாருங்க, இந்த கொஞ்சம் ஸ்நாத்வா பக்துவா கத்துவா இந்த மாதிரி துவாசத்தியம், இது என்ன சொல்லணும்னா சமான கருத்துக்கு சொல்லும். அந்த சாத்வா புங்கேன்னு ஸ்நானத்துக்கு யாரு கர்த்தாவோ அவனை போஜனத்துக்கும் கர்த்தா. இந்த மாதிரிதான் சொல்லணும், சமானம் சமான கர்த்தத்துவம் இதனால சொல்லப்படுறது. வாசுகி சொன்னாக்க அகம் தியானம் கத்துவா பகவந்தம் நமஸ்காரி அப்படின்றான், நான் கிராமத்தை அடைந்து பகவானை சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ அந்த கத்வான் சுவாபத்தேன், நான் தான் போறேன், நான் தான் சேர்க்கிறேன், ஒரே கர்த்தத்துவம் சொல்றது. இப்ப ஜீவேன அனுப்பிரவிஷ்ய நாம் ரூபே யாகரவானின்னு இருக்கிறது. இப்ப பாருங்க அனுப்பிரவிஷ்யன்னு அதுவும் சுவாபத்திய மாதிரிதான், அது நிபந்தமா இருந்தா கூட அதுவும் துவாபிரத்யமாகவே ஒத்துண்டு இருக்கலாம். தெரியும் வையாகரமாக இப்ப துவாபிரத்யமா இருக்கிறதுனால இப்ப அனுப்பிரவேசத்தை யாரு கர்த்தாவோ அவன் தான் நவரூப ஜாகரணத்துக்கும் கர்த்தா.
இந்த ரெண்டு பேர் யாரு கருத்தாவோ அவன் தான் திருக்கரணத்துக்கும் கேட்டா. இப்படி ஏக கருத்துவன்றதே இதனால சொல்லப்படும். ஏக கருத்து ஒரே கர்த்தா. இப்போ தைரியம் சொல்ற மாதிரி மாதிரியாக இந்த ஜீவன் அனுப்பிரவேசத்துல கர்த்தாவா இருக்கான், பரமாத்மா வியாகரணத்துல கர்த்தா, திருவுத்திர கர்த்தான்னு சொன்னாக்க இந்த அனுப்பிரவிஷன்ற தோற்பத்தை பார்ப்போம். இந்த பிரஸ்தயத்தினால சொல்லப்பட்ட ஒரே கர்த்தா அமைத்துக்குன்றது அடிபட்டு போயிடும். வியாகரண சித்தாந்தம் எதிரான சொல்றது. ஏன்னா நம்ம பாஷகர் என்ன பண்ணாக்க, அதாவது வியாகரணம் சாஸ்திரத்தே அஷ்டாத்தியாயம் வியாகரண சூத்திரங்கள் அது பண்ணினால பாணி மகர்ஷி அம்பரமான அவர் சொல்லச்ச பகவான் பாணினிகி அப்படின்றவர் பகவத் சப்தம் போடுவேன் அவ்வளவு கௌரவம் பாணி கேட்டு. ஏன்னா நம்ம எம்பரமானார் மகாவியாகரணர், மகாவியாகரணர் இலக்கணத்துல அப்படிப்பட்ட கட்டிக்காரர். அது மாதிரி தர்க்கத்துல எல்லாத்தையும் ஏன்னா ஆதிசேஷ அவதாரம் விஸ்வக்ஷனுடைய அவதாரம் விஸ்வக்ஷேனோ எதிரெதிரமோ தேவதாரத்துடன் அந்த மாதிரியாக அப்படிப்பட்ட மகான் அவர் வந்து இந்த வியாகரணத்துல என்ன சொன்னாலும் அது அப்படியே எடுத்துக்கிறவர். இப்போ பாணி மகர்ஷி இது மாதிரி சொல்லிட்டார், சுவாபிரத்தயமானது சமாத கர்த்திருவத்துக்கு சொல்லும். இவர் அனுப்புற விஷயம் சொல்லிடுத்தோம்னாக்கா அனுப்புறவர் யார் கர்த்தாவோ அவரே வியாகரணத்துக்கும் கர்த்தா, நாம ரொம்ப வியாகரணத்துக்கும் அவரே பண்டிகரணம் தோற்கரணம் சத்தியகரணம் அதுக்கும் அவரே கர்த்தா, அனைத்துக்கும் ஒரே கர்த்தான்னு அர்த்தம். ஆனா ஜெயிச்சு சொல்ற மாதிரி அனுப்புற விஷயம் ஜீவன் கர்த்தான்னு சொன்னாக்கா அந்த ஏற்று கற்று கற்றும் அடிபட்டு போயிடும். அது இலக்கண விரோதம், அது மாதிரி ஸ்ருதி விரோதம், ஸ்ருதி விரோதம். இலக்கண விரோதமோ வரக்கூடாது. ஆதரவுனால என்ன பண்ணணும் அப்படின்னா அணையன ஜீவேன ஆத்மா அப்படின்னு இருக்கு. ஆகம்னு இருக்கு, அனுப்பிரவிஷ்யம் இருக்கு, வியாகரவாணி கரவாணின்னு இருக்கு. மூணு கிரியாபதங்கள் அனுப்பிரவிஷ்யம் ஒரு துவாபத்தையோடு சேர்ந்த கிரியாபதம். வியாகரவாணின்றது அது வந்து பிரதான உச்சபுருஷமா இருக்கு, அதாவது நான் செய்கிறேன் அகம் வியாகரவாணி அகம் கரவாணி. அப்ப அணையன ஜீவேன ஆத்மான்றது ஒட்டணையில அப்படி என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா நிறைய உதாரணங்கள் காமிக்கிறார் பாஷகர். எப்படி அப்படின்னா அகம் அணையன ஜீவேன ஆத்மா ஆயின இந்த ஜீவன் ஆத்மா, இந்த ஜீவாத்மான என்ன அர்த்தம், எனக்கு சரீரமா இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவை கொண்டு ஆப்பிரவேசம் செய்தது அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லணும். ஆத்மசத்துவம் சரீர வச்சு இருக்கும், ஆத்மானது சரீரத்தை கூட சொல்லணும். அப்ப என்ன ஆகும், ஜீவனாக சரீரத்தை கொண்டு அப்படின்னு இது ஒரு அர்த்தம் சொல்லணும். இந்த மாதிரி அர்த்தம் சொன்னாக்க விசிஷ்ட வேஷம் ஜீவ விசிஷ்டனான எம்பெருமான் இந்த தன்னுடைய சரீரமா ஜீவ ஜீவனோட கூடினவனாக அனுப்பிரவேசம் செய்தது. அப்ப அனுப்ப இந்த மயான்ற ஆத்மகாண்டத்துக்கு என்ன அர்த்தம்னாக்க மயான்னு அர்த்தம் நினைக்கணும், மயா அப்படின்னு அர்த்தம் நினைக்கணும். ஜீவனான சரீரனுக்கு சரீர சரீரத்தை கொண்டு மயா என்ன அனுப்பிரவேசிக்கப்படுகிறது. இப்ப அனுப்பிரவேசம் எப்படி வந்ததுன்னா அனுப்பிரவிஷம் சொன்ன பாருங்க ஹன்யதே ராமேன ராவணம் ஹன்யதேன்ற மாதிரி அனுப்பிரவிஷ இப்படி அர்த்தம் நினைக்கணும். எப்படி அர்த்தம் பண்ணிட்டோம்னாக்க அந்த இடத்துல இந்த கணம் வந்துடும். இது சுதப்பிரகாசாச்சாரம் மகாவாக்கம் சுவாமி தேசிகம் கூட நியாயப்பிரசித்தே மனசாட்சிக்கு. அதனால அனுப்பிரவிஷங்கிறது போதும் மயா அனுப்பிரவிஷ்ய மயான் எங்க வந்தது அகம்ன்றதை கொண்டு ஆத்மசப்தத்தை மயான் மாத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிரமம் வச்சுருந்தோம், இந்த மாதிரி கிரமம் வச்சிருந்தா கூட அதுல சில தோஷங்கள் எல்லாம் வந்துடும். மயான்றது ஆத்மசப்தத்துக்கு அவ்வளவு ஆத்மான்றதுக்கு மயான்னு சொல்றது கொஞ்சம் சிஷ்டமா இருக்கும்.
அந்த மாதிரி கல்பிக்கிறது அந்த காற்றுடன். இன்னொன்னு ஒண்ணு உபகட பாஷகாரம் சொல்ற சுவாமி பிரதாக உபகட பாஷகாரம்னாக்க வந்து கல்பித பேதம், கல்பித பேதத்தை வச்சு சொல்றது. எப்படி சொல்றது அப்படின்னாக்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லமா, நான் பண்றேன்னு சொல்லச்சு நான் எங்க பண்றேன் எல்லாம் என் பாவம் பண்றது அப்படின்னு சொல்றோம். நான் எங்க பண்றேன் எல்லாம் என் பாபம் பண்றது. இந்த பாபம் பண்றது நம்முடைய நம்மளையே அது. அப்ப என்ன சொல்றது, ஒரு கல்பிதமான ஒரு பேதம், கல்பிதமான ஒரு பேதத்தை இட்டு நான் என்னோட பாபத்தை கொண்டு பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு உதாரணம் என்ன சொல்றா, கடகா சேன ரூபேன இதரவியாவத்தின் கருவதி எடுத்திருக்க உடனட பாஷகம் உதாரிக்கிறது. அதாவது கடமானது சுவேன ரூபேன கடத்தொன்னு ரூபம் கொல்லி அதன் ரூபம், அந்த சுவேன ரூபம்ன்றது ஆத்மாங்கிறதுக்கு பிரிக்கணும். அப்படி பிரிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆத்மாத்துக்கு சுரூபம் இருப்போம், ஸ்வரூபேன தன்னுடைய ரூப சுரூபத்தை கொண்டு கடத்த சுரூபம் என்ன பண்ணும், கடத்தெல்லாம் தெரியணும். கடத்துல படம் இல்லை, அதை எப்படி சொல்லணும்னாக்கா கடம்ன்றது கடத்துங்கிற தன்னுடைய சுரூபத்தை கொண்டு படாதி சுரூபங்கிறனால யாருத்தி பண்றது அப்படின்னு அர்த்தம் நினைக்கணும். அப்படி சொன்னாக்கா இந்த மாதிரி கட்டாக சுயநூறு இரவு யாவர்த்தி தரும். இது கல்பித பேதம், ஏன்னா கட தோன்றது கடத்தில் தானே சுரூபம், அது தனியாக அவனு பிரிக்கணுமாண்டா. அந்த மாதிரி இங்கேயும் ஒரு கற்பித பேதம் சொல்லணும். கற்பித பேதம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இங்க எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அகம் மச்சரிய பூதேன ஆத்மனா ஆலஸ்வரூபம், எனக்கு சரீரமே மறுக்கிறான் இந்த ஜீவன் இவனை கொண்டு அந்த மாதிரி சேன ரூபம் சொல்லணும். அது அதுக்கு ஒரு அழகான உதாரணம்னு ஒரு உதாரணம் காமிக்கிற உபநாத பாஷகாரம், வியாக்ரேன பூத்வா பகவோமயா ஆத்தாக சிம்மேன பூத்வா பகவோமயா ஆத்தாக. ஒரு இந்திரஜாலம் இருக்கான், அதாவது அவனுக்கு மந்த சக்தி தான் உண்டு. ஆனா என்ன பண்றான்னு டெய்லி புளியாக மாறிடுவான், புளியாக மாறி எது வர்ற நிறைய பேரை நிறைய மகங்கள் இது எல்லாம் அடிச்சு சாப்பிடுவாங்க. அப்போ இவன் சொல்றான், வியாக்ரேன பூத்வா பகவா மயா ஆத்தா, வியாகரூபத்தை எடுத்துட்டு பகவா மயா ஆத்தா என்னால நிறைய பேர் சாப்பிடப்பட்டா, சிம்மேன பூத்வா பகவோ மயா ஆத்தா சிம்மமாறி என்னால பல பேர் சாப்பிடப்பட்டா. இந்த மாதிரியும் ஒரு அர்த்தம் பண்ணிடலாம். இதே ஒரு உதாரணமா சொல்லிருக்க, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இந்த திருவியா விபக்திக்கு இத்தம் பூத லட்சணம்னு ஒரு திருவியா அர்த்தம், அதாவது ஜீவாத்மாவுக்கு ஜீவனே அர்த்தம், ஆத்மசத்துவத்துக்கு ஆத்மானே அர்த்தம், அன்ன ஜீவன ஆத்மனா இந்த ஜீவாத்மாவை கொண்டு இது இத்தம் போதம்னு அர்த்தம்னாக்க என் சரீரமா இருக்கிற இந்த ஜீவனை கொண்டு அர்த்தம். அப்படியே அர்த்தம் பண்ணுவோம், அந்த ஜீவனை கொண்டு நான் அனுப்பிரவேசம் பண்றேன், என் சரீரமான ஜீவனை கொண்டு அனுப்பிரவேசம் பண்றேன், அதனால எல்லாம் அர்த்தம் உண்மைச்சுகிறது, அதனால் இதுவும் விரோதம் இல்லை. இது பர்யந்தம் உபநாத பாஷகாரர் சுலபிராசி ஆச்சாரியர் நியாயபுர சுவாமி தேவி சாத்தி தாத்தியும் சொல்லிட்டோம். இந்த சுவாமி இதுல ஒரு சுவாரஸ்யம் சொல்றேன், இதையே உபநாத பாஷகாரர் உதாரிக்கிற சந்தோஷம் என்ன சொல்ற அப்படின்னாக்கா தன இந்த ஜீவன் இருக்கையோ ஜீவன் வந்து விசிஷ்ட வேஷன் இருக்கிறதுனால அது கரணம் மாறுது, இந்திரியம் மாறுது, இந்திரியம் மாறுது, அது இந்திரியம் கரணம், கரணம்னா என்ன அர்த்தம், உபகரணம்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்லுங்க, அதாவது ஜீவனையே கரணமாக உடையவன், ஜீவனை உபகரணமாக உடையவன், அவன் அவனை கொண்டு அனுப்பிரவேச கருத்துவம். அதனால ஜீவ விசிஷ்டமான இந்த ஆத்மானா சுவார்த்தம் தன்னை சொல்றதுன்னு அர்த்தம், அதாவது ஜீவன மாதிரியே விசிஷ்ட ரூபமாக
இந்த உடம்புக்குள்ள நுழையிறது எப்படி? ஜீவன் நுழையிறானோ, ஜீவன் எப்படி உள்ள போடுவானோ அவனோட சேர்ந்து இவன் ஒண்ணா நுழைஞ்சிடுறான். அதனால அந்த அனுப்பிரவேசத்துல ஜீவன் கரணமா போயிடுறான். ஜீவ விசிஷ்ட ஆத்மானு பிரவேசம், பகவானுடைய அனுப்பிரவேசம் இங்க இருக்கு. ஜீவனோட சேர்ந்து உள்ள போறான். ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னு வரான், அது வேண்டாம், ஒரு கிரகப்பிரவேசம் போறான். கிரகப்பிரவேசம் போச்ச அவன் தன் கிருஹிணியை கையப்பிடிச்சுட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தான் உள்ள வரணும். கல்யாணம் முடிஞ்சு அஞ்சாம் நாள் கல்யாணம் நடக்கும், அன்னைக்கு வது பிரவேசம் சொல்வா. அவயத்துல அந்த கிருஹிணியை கையப்பிடிச்சுட்டு ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல வலது காலத்துன்னு உள்ள வரான். இப்போ இவனோ பர்த்தா, அவளோ பத்னி, இவன் ரெண்டு பேரும் ஒன்னா சொந்து சேர்ந்து ஆத்து உள்ள சுகமா வலது காலத்து உள்ள இருக்கிறார். இவன் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வரா. அந்த மாதிரி ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்னா சேர்ந்து இந்த உடம்புக்குள்ள நுழைகிறா. அந்த மாதிரி வச்சுப்போங்க. அந்த மாதிரி கரணத்துவம் வந்துட்டோம், அனுப்பிரவேச கரணத்துவம். ஜீவன் எப்படி உள்ளம உள்ள போறானோ அந்த மாதிரி எம்பெருமானும் ஜீவசிஷ்டனாக உள்ள நுழைகிறான் அர்த்தம். அதனால ஜீவனோட சேர்ந்த தன்னை கரணமாக உடைய அனுப்பிரவேசத்துல யாரு கர்த்தாவோ அவனே நாமரூப வியாகரணத்திலையும் கர்த்தா, அவனே பஞ்சீகரணம் அதுலையும் கர்த்தாவா இருப்பான். அதனால இந்த பரதேவதை தான் எல்லா இடத்திலையும் கர்த்தாவாக இருக்கிறான். பாமதிய வாசஸ்வரர் சொல்ற பிரயோஜக கர்த்து சாட்சாத் கர்த்தா காரணம் பவதி அப்படிங்கிறார். இது உத்தம சுவாமி சிவாஷ் வியாக்கியம். அதாவது ஒரு பிரயோஜக கர்த்தா நியந்தா நியந்தா, அவனுக்கு அவனால சொல்லப்பட்டு யார் காரியம் பண்றானோ அவன் தான் சாட்சாத் கர்த்தா. சொன்ன பாருங்க, ஒரு ராஜா வந்து ஒற்றனை கொண்டு அப்படின்னு சொல்ல முடியல பரபலத்தது தெரிஞ்சுக்கிறேன் தானே. அது மாதிரி அந்த ராஜாவுக்கு ஒற்றன் இருக்கானே அவன் கரணம் உபகரணம் ஆயிடும். ஒரு ராமனுக்கு ஒரு அம்பு எப்படி உபகரணமோ கரணமோ அந்த மாதிரி சாட்சாத் கர்த்தா அவன் வந்து பிரயோஜக கர்த்தா. பகவானும் பிரயோஜக கர்த்தா, பிரயோஜக கர்த்தா பிரயோஜக கர்த்தா இருக்கான். பிரயோஜகர்த்தாவுக்கு பிரயோஜகர்த்தா உபகரணமாக அப்படின்னு வாசித்து மிஸ்ரர் இதர சொல்றாரு. அதனால அந்த கிரமத்துல பாருங்க. அப்படி பார்த்து பார்க்கா இவன் என்னாச்சு, பகவான் ஜீவன் இவ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கா. ஒன்னா சேர்ந்து நம்ம உடம்பு, என் உடம்பு இருக்கு, என் உடம்புல நான் எப்போ குழந்தையா இருக்கேன் உள்ள போறேன், சின்ன குழந்தையா நான் பிறக்கிற சமயத்துல இந்த உடம்புல நான் சேர்ந்து வரேன். எப்ப நான் உள்ள வரணும் அப்ப என்னோட சேர்ந்தவனாக எம்பெருமானும் உள்ள வந்துடுறான். அப்ப பகவான் கரணமா ஆயிடுறான் உபகரணம் மாதிரி. அதாவது ஜீவனோட சேர்ந்த பரமாத்மா, பரமாத்மாவை கரணமாக உடைய அனுப்பிரவேசம், அவனே வியாகரண கர்த்தா, அவனே திருமத்கரண கர்த்தா. அதனால எல்லாம் சித்தமாகிறது. இப்ப பாருங்க, விசிஷ்ட வேஷம் சொன்னதுனால இந்த துவாபிரத்தியம் இருக்கே, துவாபிரத்தியத்துக்கு ஏககர்த்தத்துவம் சொல்லும். முன்னாடி பண்றது பின்னாடி பண்றது எல்லாருக்கும் ஒரே கர்த்தான்றது, அது சித்தி சொத்து. அதனால துவைத கண்டனம். அதே மாதிரியாக அத்வைதிகள் ஜீவ பிரம்மைக்குன்னு அவ சொன்னான், அந்த ஏக அந்த ஜீவ பிரம்மைக்கு வாழ்க்க அதுவும் கண்டனம் பண்ணப்பட்டுதான் ஆயிடுச்சு. அது மாதிரி சரீராபிபாவம் சொல்லப்பட்டதா ஆயிடுச்சு, அம்சாபிபாவம் சொல்லப்பட்டதா ஆயிடுச்சு. நேற்று கூட சொன்ன பாருங்க, வந்து ஒரு கிளை மரத்தோட கிளை அசைஞ்சதுன்னா கூட விரக்ஷஸ்தலத்தி விரக்ஷமானது மரமானது அசையிறது, அங்க அசைகிறது கிளை தான். ஒரு சாகா கிளை அசைஞ்சா கூட மரம் அசைகிறதுன்னு சொன்னா தப்பு இல்லை, ஏன்னா அம்சாம்சிபாவம். அதே மாதிரி இங்கேயும் ஆயிடுச்சு, எல்லாமே நம்ம சித்தாந்தத்துல சரியா போயிடுது. அதனால இந்த மாதிரியாக வாக்கியார்த்தம் எப்படி சொல்லணும், இந்த அனைத்து ஆக்கிரமாணி தாசனம் திருவதம் திருவதம் ஏகைக்கிரம் கரவானின்னு இருக்கு. இதுக்கு அந்த காலத்துல 94 ஞாபகம் இல்லை, அப்பெல்லாம் சின்ன வயசு,
இப்ப எல்லாம் வயசாகிடுச்சு புஸ்தகம் பார்க்கறது இல்லை. அப்பெல்லாம் நிறைய புத்தகம் பார்க்கணும் போய் கருணாகராச்சாரியம் எழுதுவர் சார் குமார் வாசி வரதேசன் சார் நடாதவர் மாசவா ஒன்னே முக்கால் மணி நேரம் இந்த வாக்கியத்துக்கு என் வாக்கியார்த்தம் பண்ணிருக்கேன். கருணாகராச்சாரம் முடக்கி முடக்கி கேட்டவர் கோபுரிய பண்டிதரவர் ரொம்ப பணம் திருப்பிக்கு இதுவானவர் எங்க கிட்ட பணம் திருப்தியா இருப்பார் அவர்கிட்ட நாங்கள் எல்லாம் புத்திபக்தியோடு இருப்போம் அந்த சுவாமி நிறைய கேள்வி கேட்பார் அதுக்கெல்லாம் பதில் சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ அப்ப நிறைய சொல்லியும் கொடுத்தார். இது மாதிரி எது சொல்லுவாரு அவ்வளோ பெரிய வாக்கியார்த்தம் இந்த வாக்கியத்துக்கு இருக்கு அணையன ஜீவேன ஆத்மனா அப்படின்னு மூணு திருப்தியா இவக்கியோட சேர்ந்த மூணு பதங்கள் அந்த மூணு பதங்கள் அந்த அகம் யாகரவாணி கரவாணி அனுப்பு விஷயம் இந்த மூணு கிரியாபதம் மூணு திருவியா விபக்தி ஒரு அகம் அப்படிங்கிறது இந்த எல்லாம் எப்படி அன்வயிக்கிறது அப்படிங்கறத பத்தி அப்படி விசாரம் இருக்கா மகன்கள் பெரிய பெரிய விசார கிரந்தங்கள்லாம் நல்லா எழுதியிருக்காரு. அந்த விஷயமானது இந்த ஸ்லோகத்துல விமர்சையா சொல்லப்படும். அத்தைய கண்டனம் செய்த கண்டனம் சுசித்தாந்த ஸ்தாபனம் இது அத்தனையுமே இந்த ஸ்லோகத்துல கரெக்டா சொல்லப்படுது. அது எப்படின்னுட்டு இவ பாருங்க ஸ்லோகத்தை பாருங்க யாதி வேணாத்மனேதி அனுப்பிரவேசேபி கர்த்த ஜீவே தத்கர்த்ருதாயாம் இஹ நஹி கஜதே த்வாஸ்ருதி கர்த்ருபேதாத் ஜீவேன ஆத்மனா இது யா ஸ்ருதி ஜீவேன ஆத்மனான்னு இருக்கு அனையன ஜீவேன ஆத்மனா இந்த அனையன ஜீவேன ஆத்மனாங்கிற ஸ்ருதி எப்படி அன்வயிக்கும் அப்படின்னு அத்வைதிகள் சொன்னா பாருங்க தேகத்துல ஜீவனுக்கு தான் ஜீவன் தான் தேகத்துல பிரவேசிப்பான் வியாகரணத்துல பரமாத்மா தான் கர்த்தா. ஆனா வேற வேற வந்துருத்தேனாக்கா ரெண்டு பேரும் ஒண்ணுதானே ஜீவனும் பிரம்மனும் ஒன்னதான் இருக்கா ரெண்டு பேரும் ஒத்ததான் அப்படின்னு சொல்லிட்டா செய்திகள். அதனால அந்த பிரம்ம ஜீவ ஐக்கியம் சொன்னவர் அது வரவே வராது இங்க அன்வைக்காது. இந்த பிரம்ம ஜீவ ஐக்கியம் ஆக பிரம்மத்துக்கும் ஜீவத்துக்கும் ஐக்கியத்தை இங்க சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா ராகேவ முன்பே எத்தனை சீனங்களை சொல்லிருக்கோம் ராகேவ ஏக அந்தராத்மா ஒருத்தன் தான் பகவான் தான் அந்தரியாக சரீரியாக ஆத்மாவாக இருக்கான் அப்படின்னுட்டு நிறைய இடத்துல சொல்லிவிட்டோம் வினாடியும் சொல்லியாச்சு. இதர பப்பு மீதி எல்லாம் இத்தரகாவோ இத்தரதாவோ இத்தரத்தோ எதுவானாலும் சரி அதான் மீதி எல்லாம் மீதி அனைத்து ஜீவாத்மாக்களும் அனைத்து அச்சேதனங்களும் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாகவே இருக்கும் எல்லாம் சரீரமாக தான் இருக்குமே தவிர்த்து பகவானும் இதுவும் ஒன்னு பிரபஞ்சமும் ஒண்ணு கிடையாது ஜீவனும் பிரம்மனும் ஒன்று கிடையாது ஐக்கியம் இல்லை அப்படின்னு இனி ஸ்தாயி பேத அபிதானார் தாய் என்ன அர்த்தம் நித்தம் அதாவது திருடா சொல்லிட்டு எப்பொழுதுமே பேதம் தான் நித்திய சித்தமான பேதம் ஜீவன் வேறு அச்சேதனம் வேறு பரமாத்மா வேறு சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படின்னு மூணு தத்துவத்தையும் சொல்ல முடியும். இது சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் இப்ப மூணு பேரும் ஒண்ணு கிடையாது பேதம் தான் அப்படிங்கிறத நிறைய இடத்துல ஸ்தாயியா நித்தியமாக திருடமா சொல்லிட்டான். எப்பொழுதும் நித்தியமாக எவ்வளமா வேறாக இருப்பான் ஜீவன் வேறாக இருப்பான் அச்சேதனம் வேறாக இருக்கும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டோம். அப்படி சொன்னதுனால இந்த அத்வைத பட்சம்ன்றது சித்திக்கவே சித்திக்காது.
கேட்கணும்னு சொல்லிருக்கோம். எந்த சப்தத்தை சொன்னாலும் சரீரவாசி சப்தங்கள்லாம் சரீர பரியந்தம் போகணும். அது எப்படி சரீராத்ம பாவம் விசிஷ்ட வேஷமாக சொல்லணும். விசிஷ்டம் ஜீவ விசிஷ்ட அபேதம் நீங்க சொல்லுங்க. அபேதம் என்ன அர்த்தம்? சொரூப ஐக்கியம்னு அர்த்தம் இல்லை. இந்த தேவதத்தம் தான் அர்த்தம். தேவதத்தன் அவனுக்கு உடம்பு, அவன் வேற ரெண்டு பேரும் ஒன்னும் சேர்ந்ததா பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாத ஒரு ஐக்கியம், விசிஷ்ட ஐக்கியம். அத்வைதிகர் சொல்றது சொரூப ஐக்கியம், ஜீவஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் ஒன்னும் அப்படின்னவா ஐ சுரூப சித்தம் ஒத்துண்டா. நாமளும் அப்படி ஒத்துக்கல. விசிஷ்ட ஐக்கியம் ஜீவஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் பரஸ்பரம் விசிஷ்டமா இருக்கு. கடம் கடத்துவம் அவன் குணம் குணி அம்சம் அம்சி இதெல்லாம் எப்படி இருக்கு? எப்படி இருக்குமோ விசேரணம் விசேஷம் வெள்ளம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாவது இருக்கு. அதனால இது வந்து விசிஷ்ட ஐக்கியம் தான் நம்ம சொல்றது. சொரூப ஐக்கியம்ன்றது நாம சொல்லல. அதனாலேயே அத்வைதிகளுடைய கண்டனமானது சென்று சொல்றது அப்படின்ட்டு சூர்வாசத்தினால அத்வைத கண்டனத்தை. அதன் பிறகு உத்தமர் சுவாமியுடைய யோஜனை துவைத கண்டனம். துவைதிகள் நான் சொல்றது என்னது? ஆதியதே திருதியான் இருக்கு, அனுப்பிரவிஷன் இருக்கு, அனுப்பிரவிஷத்தே அப்படின்னு அர்த்தம் பண்ணுவாங்க. அதனால அத வந்து அனுப்பிரவிஷத்தேன்னு சொன்னதுனால எது அதாவது உள்ளே பிரவேசிக்கப்படுகிறான், இந்த தேகத்தின் உள்ளே தேகமானது பிரவேசிக்கப்படுகிறது யாரால? ஜீவனாள் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். முஜ்ஜதேன்னு சொன்னாக்கா கேன முஜ்ஜதே, யாராவது சாப்பிடப்படுறது சைத்திரேன புத்தியதே ராமேன கம்யத்தே ராமேன ஹன்யத்தே அந்த மாதிரி ஜீவேன ஆத்தனான அனுப்பிரவேசியதே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்போ அனுப்பிரவேசத்துல ஜீவன் தான் கர்த்தா. அதனால அத்வைதிகம் அத்வைதமே வராது. வியாகரணத்துல நாம வியாகரணத்துல பரமாத்மா கர்த்தா அப்படின்னா வேதிகள் சொல்வார். வேதிகள் சொன்னாக்கா அதுவே வராது. அது ஏன் வராது அப்படின்னாக்கா ஜீவே தத் கர்த்ருதாயாம், இந்த அனுப்பிரவேசத்துல ஜீவன் தான் கர்த்தா அப்படின்னு சொன்னாக்கா துவாஸ்ருதி துவா பிரச்சனை எனக்கு பாருங்க அனுப்பிரவேசிய அந்த ஸ்ருதியானது கர்த்தரு பெயராது. அதுல ஜீவன் கர்த்தா, வியாகரணத்திலேயோ பரமாத்மா கர்த்தான்னு கர்த்தரு பேதம் வந்துடும். அப்ப துவாஸ்ருதி ஒத்துறாரு அன்னைக்குவாஸ்ருதியானது அன்னைக்காது. ஏன்னாக்கா துவாஸ்ருதிக்கு அர்த்தமே ஏக கர்த்திருத்தம். எங்கவனாலும் சரி ஏக கர்த்த துவாஸ்ருதி என்ன சொல்லணும்னா சில இடங்கள்ல பூர்வகால வாக்கியா இருக்கும். பூர்வகால வாக்கியம் என்ன அர்த்தம்? சாத்வா பங்கே சைத்ரா சாத்வா பங்கே சைத்ரன் குறிச்சுட்டு சாப்பிடுறோம். இப்ப குறிச்சுட்டு அது பூர்வகாலம் ஸ்னாத்வா அப்படின்றதுனால முதல்ல குளிச்சுட்டோம். அதுக்கப்புறம் பூங்கே உத்தரகாலம் யோஜனமோ ஸ்நானோத்தரகாலம் ஸ்நானம் ஆன உடனே அவன் சாப்பிடணும். அந்த மாதிரியாக இங்க இருக்கும். அவன் ஒரே கர்த்தா தான். சில இடத்துல சமான காலமாக தான் இருக்கும். அப்ப சொன்னா ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்க பார்த்து நாம சொல்றோம் முகம் யாதாய சுகம் சொபிக்கி முகத்தை ஆனு வாயை தரணும்னு தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அப்படிதான் தூங்குவோம். வாயை தரணும்னா நம்ம தூங்குவோம். ஆனு வாயை தரணும்னு தூங்குற சமயத்துல முகம் யாதாய சுகம் சொதுக்கி யாதாயன்றது தப்புக்கு ஒரே காலம் தூங்குறதும் முகத்தை தரணுன்னு இருக்கிறதும் சமான காலமா இருக்கு. சில இடத்துல பூர்வோத்தர காலம், சில இடத்துல சமகாலம். ஆனால் கர்த்தா மாத்திரம் ஒத்தம்தான் சொல்லும். இது துவாசத்துக்கு விசேஷமான ஒரு அர்த்தம். இப்போ அந்த துவைதிகள் என்ன பாருங்கோ வந்து அனுப்பிரவேசத்துல ஜீவன் கர்த்தா, வியாகரணத்துல பரமாத்மா கர்த்தான்னு சொன்னாங்க துவைதிகள். அப்படி சொன்னாக்க துவாசுருதி அன்பிக்காது. ஏன்னா கர்த்தர் பேதம் இங்க வந்துடுறது. கர்த்தர் பேதம் வந்துடுறது வந்துடவே
இது அன்பைக்குமே அன்பைக்காமல் போயிடும். கர்த்தர் வேதாத்து துவாஸ்ருதி நகி கருத்து ஜீவன் தான் அனுப்பி இருக்கிற கர்த்தான்னு சொன்னாக்கா அப்ப இந்த துவாஸ்ருதியானது விரோதிச்சுக்கணும். என்ன கிடத்தே அன்பைக்காது. அதனால என்ன சொல்லணும், தேனால் ஈஷா இந்த பரமாத்மாவான் தத் விசிஷ்டா. தத் விசிஷ்டம் என்ன அர்த்தம், ஜீவாத்ம விசிஷ்டனாக ஸ்வகரணகத்தையா தன் கரணமாவுடைய அனுப்பிரவேசம், அனுப்பிரவேசத்துல தான் கரணமா மாறுவான், தான் தானே கரணமான மாதிரி ஜீவனோட சேர்ந்து அனுப்பிரவேசத்துல அவன் கர்த்தாவா. அப்ப என்ன ஆகும், ஜீவனும் அனுப்பிரவேசம் கர்த்தா, பரமாத்மாவும் அனுப்பிரவேசத்துல கர்த்தா, அதை இவன் கரணமாக மாறுவான். ஆத்மனான படம் இருக்கு. அதனால சேன அர்த்தம் சுரூபத்தை சொல்றது பகவத் சுரூபத்தை. அப்படி சொன்னதுனால அனுப்பிரவேசி ஈஷா கர்த்தா தத்விசிஷ்டா ஜீவ விசிஷ்டா கர்த்தா. இப்போ இதுவரைக்கும் சொன்னது என்ன ஆச்சு பாருங்க, இப்போ அத்வைதம்ன்றது இந்த இடத்துல சிந்திக்காது, பிரம்மத்துக்கும் ஜீவத்துக்கும் ஐக்கியம் சொல்ல முடியாது. அதனால அத அத்வைத பட்சம்ன்றது வராது. துவைத பட்சம் வருமானு பார்த்தாக்க சுவாஸ்ருதி இருக்கே அது ஏக கர்த்திருத்தத்தை சொல்லும், ஒரே கர்த்தா. அந்த ஒரே கர்த்திருத்தத்துக்கு விரோதம் வந்ததுனால அதுவும் அனுபவிக்காது. அதனால எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பாருங்க, நான் பரதேவதையாக நான் இந்த சரீரத்துக்கு சரீர விசிஷ்டனாக கொண்டு அனுப்பிரவேசம் செய்கிறேன், ஜாகரணத்தை பண்ணுகிறேன், திருவுக்கரணத்தையும் பண்ணுகிறேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். அதனால அனைத்து ஜீவன ஆத்மநாதத்துக்கு ஜீவ சரீரி பரமாத்மான்னு அர்த்தம் பண்ணிக்கும். கல்பித பேதம் கதா சுவேன ரூபேன இதர வியாபத்தின் கரோதி, அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கோங்க. பெருமா தன்னை திருத்திக்கிறார், அகம் அப்படின்னா சுத்த ஆத்மா பரமாத்மா, ஜீவேன ஆத்மனா அப்படின்னாக்க ஜீவனோட சேர்ந்த பரமாத்மா அர்த்தம் பண்ணிக்கோ. அப்ப கல்பித பேதம் கொஞ்சம் தெரியும், சாதாரண பரமாத்மா சுரூப சுரூப வாக்கி அணையன ஜீவேன ஆத்மனான ஜீவ சரீரங்களான பரமாத்மா, அந்த மாதிரி அர்த்தம் வச்சு விசிஷ்டமான வேஷம் விசிஷ்ட வேஷம் வருது, அது ஒரு விசேஷமான அர்த்தத்தை சொல்றது. அதனால கல்பித பேதம் அதை கொண்டு நிர்வாகம் பண்ணும்போ அல்லது ஆத்ம தத்துவத்துக்கு சரீரமே அர்த்தம், ஜீவனவான்மன் எனக்கு சரீரம், என் சரீரத்தை கொண்டு நான் அனுப்பிரவேசம் பண்றேன் அப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க. எப்படி சொன்னாலும் நம்ம சித்தாந்தத்துல விசிஷ்ட வேஷம் சொல்லணும். அப்படி சொன்னாக்கா அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியவாதமும் போய், அதே மாதிரி துவைதிகள் சொன்ன அந்த துவாஸ்ருதிக்கு விரோதமாக சொன்னாங்கோ அதுவும் போயிடும், அந்த விரோதமும் போயிடும். எல்லாமே சரியா அன்பை சொல்லும், எல்லா இடத்துலையும் பரமாத்மா தான் கர்த்தான்னு சித்தி சொல்றது. ஆக இப்போ வாக்கியார்த்தம் என்ன, அகந்த கருணையோட கருணை வந்துருத்தாயோ அகம் நான் இவாகா திஸ்ரோ திஸ்ரோ தேவதாக, இந்த பூதங்கள் இவைகள்ல அனைத்து ஜீவியின் ஆத்மனா அனுப்பிரவேசிய, என்னுடைய சரீரமா இருக்கக்கூடிய ஜீவனை கொண்டு அனுப்பிரவேசித்து நாமரூபையை வியாக்கிரவான் வெட்டி சிருஷ்டியை செய்கிறேன். திருவிருதம் திருவிருதம் சொல்லச்ச பதர்த்தம், அதுக்கோசம் வெட்டி சிருஷ்டி பண்ணணும்னா என்ன பண்ணணும், அங்கீகரணம் பண்ணணும். அவையெல்லாம் பண்ணாதான் இந்த காரியத்தை பண்ண முடியும், இந்த பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ண முடியும். ஏன்னா சுத்தமான பூதங்களை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ண முடியாது, சுத்த தங்கம் இருக்க 24 கேரட் அதை கொண்டு எப்படி ஆபரணம் பண்ண முடியாதோ, கொஞ்சம் செப்பு இதெல்லாம் கலந்து பண்ணோடனே எப்படி வருமோ அந்த மாதிரியாக திருவான் நம்பர் என்ன சுத்தமான பூதங்களை கொண்டு பண்ண முடியாதுன்னு பஞ்சீகரணைகள்லாம் பண்றேன், அதை பண்ணினாத்தான் வெற்றி சிருஷ்டி பண்ண முடியும். அதனால சொல்ற அனுப்பிரவேசம் பண்றேன், அனுப்பிரவேசத்துக்கு முன்னாடி வெட்டி சிட்டி, அதுக்கு முன்னாடி இந்த துருக்கரணம். அதனால பதர்த்தம் அப்படின்னு அங்க ஒரு அதிகாரம். அதனால நான் இந்த
பஞ்சபூதங்கள்னா இருக்கே பூதங்கள், இவைகள்ல என் சரீரமான ஜீவனை கொண்டு அனுப்பிரவேசம் செய்து நாமரூப வியாகரணத்தை செய்கிறேன். அந்த வெட்டு திருஷ்டி நாமரூப வியாகரணமான வெட்டு திருஷ்டிக்கோசம் திருவள்ளுவர் ஏகேகாங்கரவான் திருவர்க்கரணம் பஞ்சீகரணத்தெல்லாம் பண்ணுகிறேன் அப்படி இருக்கு இது வாக்கியம். இப்படி சொன்னதுனால திருஷ்டாத்வைத சித்தாந்தம் பண்றதுதான் சரியானதுன்னு அழக்க அமையாது. என்னால போனா அது அமையவே அமையாது. அவளுடைய பட்சம் எல்லாம் எல்லாமே அடிபட்டு போயிடும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாத்திருக்கிறேன். இது வந்து அறியனாலும் முடிஞ்ச பரியந்தும் இறங்கி சொல்லிருக்கேன். இதுக்கு மேல இறங்கணும்னே அறிய எனக்கு சக்தி இல்லைன்னு சொல்றது புரியும் நினைக்கிறேன். யாஜீவேனாத்மேதி ஸ்ருதிரியமபின பிரம்மஜீவைமாக பிராகே வைகோந்தராத்மா வபரிதரஹிதி ஸ்தாயி பேதாமினானாம் தேனே சஸ்தப்யதிஷ்டஸ்வ கர்ணகதயா அனுப்ரவேசே பிகர்த்தா ஜீவே தத்கர்த்ருத்தாயாம் ஏனஹி கததே த்வாஸ்ருதி கர்த்ருபேதாத் கவிதாட்சிக சிம்மாய கல்யாண குணஜாயே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குணவே நமஹ.